உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பேன் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பேன் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஒரு கீ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. கீ ரைஸுக்கு தேவையான முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா சூப்பராக வறுப்பட்டுருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். கீ ரைஸுக்கு தேவையான தாளிப்பு பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நெய் எடுத்துருக்கேன். நம்ம கேஷ்யூ அண்ட் ரைசின் அந்த திராட்சை ரெண்டி வருத்தோம் இல்லையா, அந்த நெய்யை தான் நான் இதுலேயும் எடுத்துட்டுருக்கிறேன். இப்போ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, பட்டை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை கொஞ்சம் நல்ல ஒரு இன்ச்சுக்கு பட்டையை நல்லா பிச்சு போட்டிருக்கிறேன். 5 to 6 கிராம்பு சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ½ டீஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து பெப்பர் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியணும். ஒரு பச்சை மிளகாயை நல்லா ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நல்லா வாசனை வருது, பொரியிற வாசனை. இப்போ வந்து நம்ம மெலிசாக நறுக்கி வச்ச ஆனியன் ஒன்று சேர்த்துக்க போகிறோம். ஸ்லிட் பண்ணி வச்ச நம்ம மெலிசாக நறுக்கினா ஆனியன் ஒன்று சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும். நல்ல ப்ரௌனாக நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்கும்ல, அந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து வறுபடணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கீ ரைஸு. ரொம்ப ஹெல்த்தியான ரைஸு. சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சுடலாம். நான் வந்து இன்றைக்கி டிஃபின் பாக்ஸுக்காக கீ ரைஸ் வித் ஆலு பாலக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். டின்னருக்கும் வச்சுக்கலாம், பண்ணலாம், ரிலாக்ஸ்டாக பண்ணலாம். பட் நான் வந்து லஞ்ச் பாக்ஸுக்காக இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு சூப்பராக வதங்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிறேன். 20 minutes ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு. அதை இதோட ஆட் பண்ணி போடுறேன். அதுக்கு 2 டைம் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 glass அரிசி எடுத்துட்டோம்னாக்கா 2 glass தண்ணி. ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டாச்சு. 2 glass நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து அப்படியே குக் ஆகணும். ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக அதுவே தானாகவே நல்ல மலர வெந்துடும். கொஞ்சமாக நான் வந்து லெமன் புளிச்சுக்கிறேன். கொஞ்சமாக புழிஞ்சா போதும், ரொம்ப ஜாஸ்தி தேவை கிடையாது. லெமன் நல்லா இதை கிளறி விட்டுட்டு 1 spoon நல்லா நெய்யை ஊற்றிட்டு நல்லா நம்ம மூடி வச்சுட்டோம் அப்படின்னோம்னாக்கா அப்பப்போ கிளறி விடணும். ரொம்ப கிளறி விடாது, உடஞ்சி போயிடும். சூப்பராக இன்னும் கொதி வரல, நல்லா குக்காகட்டும். சூப்பராக நம்மளுடைய கீ ரைஸை எவ்வளோ அழகாக சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு. நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரிச்சான ரைஸு. இதுக்கு குருமா நல்லாயிருக்கும், பாலக் பன்னீர் நல்லாயிருக்கும், ஆலு பாலக் நல்லாயிருக்கும், சனா மசாலா நல்லாயிருக்கும் இதோட சைட் டிஷ்ஷு. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது கீ ரைஸ் வித் ஆலு பாலக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.